வணக்கம் நேர்களே, இது கிரைம் டைம். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். சென்னை மதுரவாயல் பைபாஸ் சாலையில் ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர் கழுத்தில் கத்தி வைத்து 4 பேர் பணம் பறித்துச் சென்றிருக்கிறார்கள். நள்ளிரவில் பெண் ஒருவர் மூலம் காரை நிறுத்தச் செய்து வழிப்பறியில் ஈடுபட்ட கும்பல் போலீசாரிடம் சிக்குவார்களா? சமீபத்தில் கால் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவரை கழுத்தறுத்து படுகொலை செய்துவிட்டு காரை கடத்திச் சென்ற கும்பல் கைது செய்யப்பட்டது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தின் தடம் மறைவதற்குள் மற்றொரு சம்பவம் நிகழ இருந்தது தடுக்கப்பட்டுள்ளது. இந்த பொண்ணு வந்து கரெக்டா மதுரவாயல் பைபாஸ்ல டோல்கேட்டுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்து கை போச்சு. இந்த பொண்ணு வந்து கை போட்ட உடனே நான் நிறுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அச்சப்பட்டுட்டு முன்னாடி போயிட்டேன் என் இருட்டில். அதுக்கு பிறகு இதோ பாருங்க, இந்த கார் டிரைவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து இந்த கார் டிரைவரு. இவர் எனக்கு பின்னாடி நிப்பாட்டினார். நான் இருந்தாலும் ஒரு அச்சப்பட்டுட்டு வேகமாக போயிட்டேன். கரெக்டாக மதுரவாயில் டோல்கேட் கிட்ட போயிட்டு ஒரு போலீஸ் வேனை கூட்டிகிட்டு ரிட்டர்ன் வந்தேன். பார்த்தா இந்த கார் உள்ளேருந்து 5 பேர் அந்த இந்த டிரைவர் கழுத்தில் கட்டி வச்சிட்டாங்க. இந்த பொண்ணை நிப்பாட்டி இந்த பொண்ணை வச்சு அந்த 5 பசங்களும் கரெக்டாக இந்த பொண்ணை, அதாவது வந்து இந்த பொண்ணை வந்து நிப்பாட்டி கை போட வைக்கிறானுங்க. நைட்டில் 1 மணிக்கு 2 மணிக்கு நிப்பாட்டி கை போட வச்சு என்ன பண்ணுறானுங்கனாக்கா, டிரைவர் நிப்பாட்டின உள்ள 5 பேர் கூந்துறானுங்க. நள்ளிரவில் காரை நிறுத்தி கொள்ளையடிக்கும் கும்பல் கட்டுப்படுத்தப்படுமா? சென்னை பெருங்கலத்தூரிலிருந்து மதுரவாயில் பைபாஸ் வழியாக ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. கடந்த சனிக்கிழமை இரவு 1 மணி அளவில் கால் டாக்ஸி வாகன ஓட்டுநர் ஒருவர் அப்பகுதி வழியாக சென்றுள்ளார். அப்போது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பெண் ஒருவர் கையை காட்டி நிறுத்தியுள்ளார். கார் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தியதும் 4 பேர் கத்தியுடன் காரில் ஏறியுள்ளனர். ஓட்டுநரின் கழுத்தில் கத்தியை வைத்த அவர்கள் கையில் இருக்கும் பணம், வாட்ச் உள்ளிட்டவற்றை எடுக்குமாறு கூறியுள்ளனர். முன்னதாக அவ்வழியாக காரில் சென்ற நபர் சந்தேகத்தின் பேரில் மீண்டும் வந்து பார்த்தபோது காரில் வழிப்பறி நடந்ததைக் கண்டு கூச்சலிட ஆரம்பித்திருக்கிறார். அச்சமடைந்த நால்வரும் அந்த பெண்ணை அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடினர். அருகில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போரூர் போலீசார் அங்கு வரவே தப்பி ஓடியவர்களை துரத்திச் சென்றனர். ஆனால் அவர்கள் அதற்குள்ளாக ஓடி மறைந்தனர். பிடிபட்ட பெண்ணிடம் விசாரித்த போது அவர் பாலியல் தொழில் செய்து வந்ததும் மதுரவாயில் பைபாஸ் அருகே நின்றிருந்த போது அவ்வழியாக வந்த 4 பேரும் தன்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெண் கத்தியை காட்டி மிரட்டி அவ்வழியாக வந்த கால் டாக்ஸியை நிறுத்தச் சொன்னதாகவும், காரில் இருந்த ஓட்டுநரிடம் கழுத்தில் கத்தியை வைத்து 1000 ரூபாய் பறித்து சென்றதாகவும் பெண் விசாரணையின் போது தெரிவித்துள்ளார். புகார் எதுவும் பதிவாகாததால் பெண்ணை ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து அவருடைய பாட்டி வீட்டிற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். பைபாஸ்ல, அதாவது மதுரவாயில் பைபாஸ்ல, நீங்க எப்போ யாராவது வாகனங்களை ஓட்டிட்டு வந்தாலும் இந்த மாதிரி பெண்கள்லாம் கை போட்டாக்கா தயவு செய்து நிப்பாட்டாதீங்க. அப்படியே நிப்பாட்டினா 5 பேர் 10 பேர் வந்தாக்கா கும்பலா வந்தா நிப்பாட்டி என்னன்னு பாத்துங்க. சமீபத்தில் சென்னையை அடுத்த செங்கல்பட்டில் ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என கூறி கடந்த சில நாட்களாக போராடி வந்த நிலையில் தற்போது மற்றொரு ஓட்டுநர் கழுத்தில் கத்தி வைத்து பணம் பறித்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.